Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 70. First slide pakla. A multilateral naval exercise. Multilateral அப்படினா பன்னாட்டு இல்ல பல்வேறு நாடுகள் பங்கேற்கும். Naval exercise-னா கடற்படை போர் பயிற்சி. So, Indian Navy postpones Milan 2020 naval exercise amid coronavirus fears. Milan 2020, a multilateral naval exercise scheduled to be conducted by the Indian Navy from 18 to 28 March 2020. At Vishakhapatnam has been postponed taking into consideration of the safety of all participants and travel restrictions imposed by the spread of coronavirus, an official statement said. Coronavirus அச்சங்களுக்கு மத்தியில் இந்திய கடற்படை மிலன் 2020 கடற்படை போர் பயிற்சி. கடற்படை பயிற்சின்னா கடற்படை போர் பயிற்சி ஒத்தி வைக்கிறது. மிலன் 2020 விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படையால் 18 முதல் 28 மார்ச் 2020 வரை நடத்த திட்டமிடப்பட்ட பல்வேறு நாடுகளின் கடற்படை போர் பயிற்சி பங்கேற்பாளர்கள் அனைவரையும் பாதுகாப்பையும் கொரோனா வைரஸ் பரவலால் விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகள் அல்லது போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக கருத்தில் அல்லது கவனத்தில் கொண்டு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை கூறியது. So, Indian Navy postpones Milan 2020 naval exercise. Postpones na ஒத்தி வைக்கிறது. Amid coronavirus fears. அதாவது coronavirus in அச்சங்களுக்கு மத்தியில். Amid na மத்தியில். Milan 2020. A multilateral naval exercise. Multilateral na பன்னாட்டு. La பல்வேறு நாடுகள் பங்கேற்கும். Naval exercises na கடற்படை போர் பயிற்சி. கூட்டு கடற்படை பெயர் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு நாடுகள் பங்கேற்கும். ஷெட்யூல் டு பி கண்டக்டட் பை த இந்தியன் நேவி ஃப்ரம் 18 டு 28 மார்ச் 2020. ஷெட்யூல் டு பி கண்டக்டட் அப்படின்னா ஷெட்யூல்னா திட்டமிடப்பட்டிருக்கு. ஏன்னா திட்டமிடப்பட்ட உண்டு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து இந்திய கடற்படையால் இந்திய நேவி பை இந்திய நேவி ஃப்ரம் 18 டு 28 மார்ச்னு 18 முதல் 28 மார்ச் 2020 வரை நடத்த திட்டமிடப்பட்ட அது ஷெட்யூல் டு பி கண்டக்டட் நடத்த திட்டமிடப்பட்ட அதோடைய மீன் மல்டிலேட்டர் நேவல் எக்ஸன் பல்வேறு நாடுகளின் கடற்படை போர் பயிற்சி டு விசாகப்பட்டினத்தில் ஹஸ் பீன் போஸ்ட்பாண்டட் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் தி சேஃப்டி ஆஃப் எதனாலன்னா டேக்கிங் இன்டு கன்சிடரேஷன் அதாவது கருத்தில் அல்லது கவனத்தில் கொண்டு த சேஃப்டி ஆஃப் ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆல் பண்ண பங்கேற்பாளர்கள் அனைவரின் பாதுகாப்பு சேஃப்டி ஆஃப் ஆல் பார்ட்டிஸான பங்கேற்பாளர்கள் அண்ட் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் அது ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா பயண கட்டுப்பாடுகள் அதாவது கொரோனா வைரஸ்னால நிறைய பயண கட்டுப்பாடுகளை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இம்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விதிக்கப்பட்டிருக்காங்க. இம்போஸ்னா விதிக்கப்படுது. ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷனை பயண கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கப்பட்டிருக்காங்க. எதனாலனா ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் பரவுதலின் காரணமாக அதான் அதோடைய மீன் அதான் கொரோனா வைரஸ் பரவலால் விதிக்கப்பட்டன இம்போஸ்ட் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பயண கட்டுப்பாடுகள் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை கூறியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். வல்னரபிள் ஏரியாஸ் கர்பிங் கிரைம்ஸ்
இந்த வல்னரபிள் ஏரியாஸ்னால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள், ஏரியாஸ்னா பகுதிகள். கர்பிங் க்ரைம் அப்படின்னா குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு. இந்த கர்பிங் க்ரைம் அப்படின்னா குற்றங்களை, க்ரைம்னா குற்றங்கள், இந்த கர்பிங்னா அப்படின்னா கட்டுப்படுத்துவதற்கு இல்லைன்னா தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லணும், கர்பிங். ஸோ த டெல்லி ஹைகோர்ட் டைரக்டட் த போலீஸ் ஆன் Tuesday to take immediate and urgent steps to install CCTV cameras in vulnerable areas of the national capital, saying it would help in curbing crime and making women security reality. So, தேசிய தலைநகரின் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவ உடனடி மற்றும் அவசர நடவடிக்கைகளை எடுக்குமாறு தில்லி உயர் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை காவல்துறைக்கு அறிவுறுத்தியது. இது குற்றங்களை தடுப்பதற்கும் அல்லது கட்டுப்படுத்துவதற்கும், பெண்களின் பாதுகாப்பை ஒரு உறுதி செய்வதற்கு, ஒரு யதார்த்தமாக்குறது. ரியாலிட்டினா யதார்த்தம்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே கரெக்ட் மீனிங் அப்படி இங்கே இதுக்கேற்ற மீனிங் என்னென்னா ஒரு உறுதி செய்வதற்கு உதவும் என்று கூறியது. பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி ஹைகோர்ட் டைரக்ட், டெல்லி ஹைகோர்ட்னா டெல்லி உயர் நீதிமன்றம், டைரக்டட் த போலீஸ் ஆன் டியூஸ்டே, ஒரு டைரக்ஷன், அதாவது என்னென்ன அறிவுறுத்தல், ஒரு டைரக்டட் த போலீஸ்னா ஒரு அறிவுறுத்தல் கொடு, டு டேக் இம்மிடியட், அதாவது ஒரு இம்மிடியட்னா உடனடி மற்றும் அவசர நடவடிக்கை, அர்ஜென்ட் ஸ்டெப்ஸ்னால் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி டு இன்ஸ்டால், எதுக்குன்னா டு இன்ஸ்டால் சிசிடிவி கேமராஸ், இந்த சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நிறுவ வேண்டும், இன்ஸ்டால் நிறுவ வேண்டும் இன் வல்னரபிள் ஏரியாஸ், வல்னரபிள் ஏரியாஸ்னு பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் எங்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு அந்தந்த ஏரியாக்களை இன்ஸ்டால், இதை சிசிடிவிகளை நிறுவ வேண்டும். த நேஷனல் கேபிட்டல், தேசிய தலைநகர், தேசிய தலைநகர் டெல்லியில் சேயிங் இட் வுட், என்ன சொல்கிறாங்கன்னா அது என்னென்னா இட் வுட் ஹெல்ப் இன் கமிங் க்ரைம், அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி நிறுவதுனால கர்பிங் க்ரைம், அதாவது குற்றங்களை தடுப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்து, கர்பிங்னா கட்டுப்படுத்துறது இல்லைன்னா தடுப்பது, மேக்கிங் உமன் செக்யூரிட்டி ரியாலிட்டி, அதாவது உமன் செக்யூரிட்டி ஒரு யதார்த்தமாக ஒரு உறுதி செய்கிறதுக்கு இது உதவும் என்று கூறியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். க்ரைம் போன் ஏரியாஸ் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிஸ்பர்சன், இந்த க்ரைம் போன் ஏரியாஸ்னால் குற்றம் நிறைந்த பகுதிகள், க்ரைம் போன் ஏரியாஸ்னால் குற்றம் நிறைந்தது. ஃபாரன்சிக் சயின்ஸ்னா தடய அறிவியல், டிஸ்பர்சல்னால் வழங்கப்படுது, வழங்குறது. த கோர்ட் ஹேஸ் பீன் ஃப்ரம் டைம் டு டைம் இஷ்யூங் டைரக்ஷன்ஸ் வித் ரிகார்ட் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன் த சிட்டி, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் இன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் வல்னரபிள் ஆர் க்ரைம் போன் ஏரியாஸ், reducing delay in testing of samples in forensic science laboratories and ensuring speedy dispersal of compensation to victims of sexual assault. நகரத்தில் காவல்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்தல், காவல் நிலையங்கள் மற்றும் காவல் நிலையங்களில் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய அல்லது குற்றம் நிறைந்த அல்லது குற்றம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுதல், தடய அறிவியல் ஆய்வகங்களில் மாதிரிகளை சோதனை செய்வதில் தாமதத்தை குறைத்தல், அந்த தடய அறிவியல் FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் மற்றும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு இழப்பீடு விரைவாக வழங்கப்படுவதை உறுதி செய்தல் தொடர்பாக நீதிமன்றம் அவ்வப்போது, இந்த டைம் டு டைம் அவ்வப்போது உத்தரவுகளை, வழிகாட்டுதல்களை பிறப்பித்து வருகிறது. The court has been from time to time issuing directions. The court na நம்மளுக்கு நீதிமன்றம், டைம் டு டைம்னா அவ்வப்போது, அவ்வப்போது இஷ்யூங் டைரக்ஷன்ஸ், அதாவது உத்தரவுகளை, வழிகாட்டுதல்களை பிறப்பித்து வருகிறது, இஷ்யூ பண்ணிகிட்டே வருது. எதுனா வித் ரிகார்டு, எது தொடர்பாகனா, வித் ரிகார்டுனா தொடர்பாக, எது எது தொடர்பாக, இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன் த சிட்டி, இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்
அது நகரத்தில் காவல்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க, இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சிசிடிவி கேமராஸ், அதாவது சிசிடிவி கேமராக்களை நிறுவுதல், இன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அதாவது எங்கெல்லாம்னா காவல் நிலையங்கள், ஆஸ் வெல் அஸ் அதே போல் வல்னரபிள் ஆர் க்ரைம் போன் ஏரியாஸ், அதை பாதிக்கப்படக்கூடிய வல்லாரில் பாதிக்கப்படக்கூடிய க்ரைம் பண்ண குற்றம் ஏற்பட வாய்ப்புள்ள, இந்த க்ரைம் போன் ஏரியா குற்றம் நிறைந்த அல்லது ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுதல், ரெடியூசிங் டிலே இன் டெஸ்டிங் ஆஃப் சாம்பிள்ஸ் இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபரட்டரிஸ், ரெடியூசிங் டிலே இன் டெஸ்டிங் சாம்பிள்ஸ், அதாவது ரெடியூசிங் டிலேன்னு, அதாவது ஆய்வக மாதிரிகளில் சோதனை செய்வதில் தாமதத்தை குறைத்தல், ரெடியூசிங் தாமதத்தை குறைத்தல், டெஸ்டிங் ஆஃப் சாம்பிள்ஸ், அதாவது என்னது மாதிரிகள், சாம்பிள்ஸ்ல மாதிரிகளை சோதனை செய்வதில், இன் ஃபாரன்சிக் சயின்ஸ், ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடய அறிவியல், லெபரட்டரிஸ்னா ஆய்வகங்கள். ஸோ இந்த தடயவியல் ஆய்வகங்கள் மாதிரிகளை சோதனை செய்வதில் தாமதத்தை குறைத்தல், த ஃபாரன்சிக் சயின்ஸ்னா எஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்லி, மற்றும் அண்ட் என்ஷூரிங் ஸ்பீடி டிஸ்பர்சல் ஆஃப் கம்பன்சேஷன் டு விக்டிம்ஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட், அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு இழப்பு, காம்பன்சேஷனாக இழப்பீடு, டிஸ்பர்ஸ்னால் வழங்கப்படுது, ஸ்பீடி டிஸ்பர்ஸ்னால் விரைவாக வழங்கப்படுவதை என்ஷுர் பண்ண, உறுதி செய்யணும் என்று அவ்வப்போது உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்து வருகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் கான்ஸ்பைசி, உதவியதற்காக இல்லைன்னா சதித்திட்டம். புல்வாமா அட்டாக் மேன் டாட்டர் அரெஸ்டட் ஃபெசிலிட்டேட்டிங் அசிஸ்ட் டெரரிஸ்ட்ஸ், த என்ஐஏஸ் டேக்கன் ஓவர் த கேஸ் டு ப்ராப் த கான்ஸ்பைசி பிஹைண்ட் த February 14, 2019 டெரர் அட்டாக், 40 CRPF பர்சனல் டைட் இன் த February 14, 2019 புல்வாமா அட்டாக், 2019 புல்வாமா தாக்குதல், மேன் தந்தை மகள் பயங்கரவாதிகளுக்கு உதவியதற்காக கைது செய்யப்பட்டார்கள், February 14, 2019 புல்வாமா பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள சதித்திட்டத்தை விசாரிக்க என்ஐஏ இந்த வழக்கை எடுத்துள்ளது, February 14 புல்வாமாவில் நடந்த தாக்குதலில் துணை இராணுவத்தினர் 40 பேர் உயிரிழந்தனர், புல்வாமா அட்டாக், புல்வாமா தாக்குதல், மேன் டாட்டர் அரெஸ்ட் ஃபார் ஃபெசிலிட்டேட்டிங் டெரஸ், மேன் டாட்டர் அப்படின்னா ஒரு நபர், இங்கே தந்தை மகள் போட்டிருக்கு, ஒரு நபர் அவருடைய மகள், தந்தை மகள், அரெஸ்டட் ஃபார் ஃபெசிலிங் டெரரிஸ்ட்னா பயங்கரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள், ஃபெசிலிட்டேட்டிங்னா உதவி செய்தல், அசிஸ்ட், அதான் இங்கே உள்ள மீனிங் ஃபெசிலிட்டேட்டிங்னா அசிஸ்ட், அசிஸ்ட்னாலும் அந்த ஒன்று தான், உதவி செய்தல், அதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த என்ஐஏ ஹேஸ் டேக்கன் ஓவர் த கேஸ் டு ப்ராப் த கான்ஸ்பைசி, இந்த என்ஐஏ தான் இதை இந்த ஒரு என்ஐஏ தான் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறது, இந்த டு ப்ராப் விசாரிக்கிறது, த கான்ஸ்பைசின்னா சதித்திட்டம் பிஹைண்ட், அதாவது இதற்கு பின்னணியில் உள்ள சதித்திட்டம், கான்ஸ்பைசி பிஹைண்ட், இந்த பின்னணியில் உள்ள சதித்திட்டம் அதுதான், கான்ஸ்பைசி பிஹைண்ட்னா பின்னணி, கான்ஸ்பைசினா சதித்திட்டம், டு ப்ராப்னா விசாரிக்க, என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் இதை விசாரிக்கிறாங்க, அவங்க தான் இதை எடுத்திருக்காங்க விசாரிக்க, இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது, என்ன சதித்திட்டம் இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக அந்த வழக்கு எடுத்துள்ளது, என்ஐஏ எடுத்துள்ளது. 40 CRPF பர்சனல் டைட், அந்த CRPF துணை இராணுவத்தினர், ஓகேவா,
February 14, 2019 புல்வாமா அட்டாக். February 14 புல்வாமாவில் நடந்த தாக்குதல். புல்வாமா தாக்குதலில் 40 சிஆர்பி பர்சனல், 40 துணை இராணுவத்தினர் உயிரிழந்தனர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பார்பரிக் ராம்டு. பார்பரிக் என்ன? காட்டு மிராண்டித்தனம், விக்ரஸாக இருக்கும். காட்டு மிராண்டித்தனமான ராம்னா மோதியது. த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதான் என்ஐஏ, ஆன் டியூஸ்டே அரெஸ்டட் ஏ மேன் அண்ட் இஸ் டாக்டர் இன் கனெக்ஷன் வித் லாஸ்ட் இயர்ஸ் பார்பரிக் புல்வாமா டெரர் அட்டாக் இன் விச் 40 சிஆர்பிஎஃப் பர்சனல் வேர் டைட் வென் ஏ சூசைட் பாம்பர் ராம்ட் இஸ் வெஹிக்கிள் இன்டு பாராமிலிட்ரி பஸ் அஃபிஷியல் செட். கடந்த ஆண்டு காட்டு மிராண்டித்தனமான புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தொடர் தேசிய புலனாய்வு அமைப்பு செவ்வாய்க்கிழமை ஒரு நபரையும் அவரது மகளையும் கைது செய்தது. இதில் தற்கொலை வெடிகுண்டு வீச, அதாவது தற்கொலை படை, அதாவது தற்கொலை வெடிகுண்டு வீசுபவர் சூசைட் பாம்பர்னா, இல்லைன்னா தற்கொலை குண்டுதாரி குண்டு வீசுபவர், தற்கொலை படையை சேர்ந்த ஒருவர். அதான் தனது வாகனத்தை துணை இராணுவ பேருந்தில் மோதியதில் 40 சிஆர்பிஎஃப், அதாவது துணை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாராமிலிட்டரினா துணை இராணுவம், சிஆர்பிஎஃப்னா துணை இராணுவ வீரர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஸோ த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பு, ஆன் டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமை, அரெஸ்டட் ஏ மேன் அண்ட் டாட்டர் இன் கனெக்ஷன் வித் லாஸ்ட் இயர், அதாவது ஒரு நபரையும் அவரது மகளையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கனெக்ஷன், எதன் தொடர்பாக அப்படின்னா, லாஸ்ட் இயர் பார்பரிக் புல்வாமா டெரர் அட்டாக். பார்பரிக் புல்வாமா டெரர் அட்டாக்னா இந்த பால், அதுனா காட்டு மிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல். புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் ஹைலைட் பண்ணியிருக்கேன். பார்பரிக், ஓகேவா? 40 சிஆர்பிஎஃப் பர்சனல் வயர், 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதாவது துணை இராணுவ வீரர்கள் இறந்து கொல்லப்பட்டனர். வர் கில்டு எப்போதுன்னா, வென் ஏ சூசைட் பாம்பர், அதாவது தற்கொலை படையை சேர்ந்த ஒருத்தர், தற்கொலை படையை சேர்ந்த குண்டு வீசக்கூடிய ஒருத்தர், ராம்டஸ் வெஹிக்கிள், அதாவது வெஹிக்கிளை வைத்து மோதினார். வெஹிக்கிள்னால் தனது வாகனத்தை வைத்து பாராமிலிட்ரி பஸ், அதாவது துணை இராணுவ பேருந்தில் மோதினார் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பேசிக் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் பேனிக். த பேசிக் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள். பேனிக் அப்படின்னா பீதி ஆர் பதட்டம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செட் பேசிக் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு ஹால்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன். பிஎம் மோடி ட்வீட்டட் திஸ் ஆஃப்டர்நூன் தட் ஹேட் அன் எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூ வித் எ நம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ப்ரிப்பேர்ட்னஸ் லெவல்ஸ். He said there was no need to panic. The government has set up a task force to monitor the situation. Coronavirus தொற்று பரவுவதை தடுக்க அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் மோடி இன்று பிற்பகல் ட்வீட் செய்துள்ளார். ஆயத்த நிலைகள் preparedness level குறித்து பல அமைச்சர்கள் மற்றும் மாநில அரசாங்களுடன் விரிவான ஆய்வு செய்ததாக அவர் தெரிவித்தார். பீதி பதட்டம் அடைய தேவையில்லை என்றார். நிலைமையை கண்காணிக்க அரசாங்கம் ஒரு பணிக்குழுவை நியமித்துள்ளது. ஸோ த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அதாவது பிரதம மந்திரி நரேந்திர மோடி செட் கூறினார். பேசிக் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ், அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகள் டிவி டேக்கன் எடுக்கப்பட வேண்டும்
டு ஹால்ட்னு தடுக்க, ஹால்ட்னு தடுக்க, த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ், ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ்னால் கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதே, இந்த இன்ஃபெக்ஷன்னா தொற்று, கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன்னா கொரோனா வைரஸ் தொற்று, ஸ்ப்ரெட்னா பரவுறது, ஹால்ட்னா தடுக்கிறது. பிஎம் மோடி ட்விட்டட் திஸ் ஆஃப்டர்நூன் தட் ஹி ஹேட் அன் எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூ. எக்ஸ்டென்சிவ் ரிவ்யூ அப்படின்னா விரிவான ஆய்வு அல்லது ஆலோசனை. யாருன்னா வித் ஏ நம்பர் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், பல அமைச்சர்கள் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், மாநில அரசாங்கங்கள் எதனை குறிச்சுன்னா, எதை குறித்து அப்படின்னா ரிகார்ட்னஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் ஆயத்த நிலைகள் குறித்து, ரிகார்டிங் ப்ரிப்பேர்ட்னஸ் லெவலில் ஆயத்த நிலைகள் குறித்து, ப்ரிப்பேர்ட்னஸ்னு ஆயத்த நிலை, ப்ரிப்பேர்ட்னஸ் லெவல்ஸ்னு ஆயத்த நிலைகள், ரிகார்டிங்னா குறித்து. ஹீ செட் தெர் வாஸ் நோ நீட் டு பேனிக், பேனிக்னா பீதி, நோ நீட் டு பேனிக்னா பீதி அடைய தேவையில்லை. த கவர்மெண்ட் ஹேஸ் செட் அப் அ டாஸ்க் ஃபோர்ஸ், டாஸ்க் ஃபோர்ஸ்னா ஒரு பணிக்குழுவை அமைத்துள்ளது, செட்டப்னா அமைத்திருக்கிறது, டு மானிட்டர் த சிச்சுவேஷன், நிலைமையை கண்காணிக்க. Thank you for watching, friends. If you like, please share, comment, subscribe, and click the bell icon. Thank you.